நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் பாரம்பரிய சித்த மருத்துவர் டி சித்தா செல்வா மத்திய மாநில அரசின் சித்த மருத்துவர் சான்றிதழ் பெற்று மனித குலத்தின் அனைத்து நோய்களுக்கும் அரிய வகை இயற்கை மூலிகைகளை கொண்டு தீர்வு கண்டு குணமாக்க முடியும் என்று நோயாளிகளை குணப்படுத்த வருகிறார் தமிழகம் எங்கும் சித்த மருத்துவர் டி சித்தா செல்வா நூற்றி பத்து காந்தி சாலை நாகூர் மெயின் ரோடு திருமலை ராயப்பட்டினம் நடன காளியம்மன் கோவில் எதிரில் காரைக்கால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஐந்து ஒன்பது ஏழு ஏழு ஒன்பது மூன்று எட்டு ஒன்பது மூன்று ஹாய் விவாஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த சேனலா சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்பாட்டை மறக்காம பிரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோ கால்ல போகலாம் அஞ்சு ரூபாய் கிரை போதும் கருங்கருன்னு அடர்த்தியான முடி கிடைக்க இப்படி யூஸ் வழுக்கையும் விடாது முடி வளர்ச்சிக்கு இயற்கை பொருட்களை கொண்டு பராமரிக்க விரும்பினால் நீங்கள் கிரைகளை தேர்வு செய்யலாம் அற்புதமான நன்மைகளை கொடுக்க கூடியவை இந்த கிரைகள் முடி வளர்ச்சி மெதுவான செயல்முறையாகத்தான் இருக்கும் ஆனால் அதற்குள் தான் எத்தனை தடைகள் வறட்சி செதில் பாதிப்பு எண்ணெய் பசை முடி உதிர்தல் என்று அடுக்கடுக்கான பிரச்சனைகளை தாண்டி இரண்டு அகலம் கூந்தல் வளர்வதற்குள் பெரும்பாடு ஆகிவிடுகிறது மாதங்கள் கடந்தாலும் முடி வளர்ச்சி எண்ணமோ ஏமாற்றம் தான் முடி தலைமுடிக்கு உண்டாகும் சேதத்தை கடந்து செல்வது எளிதான விஷயம் அல்ல ஆனால் அதே நேரம் அதை எல்லாம் எளிதாக வெல்வதற்கு இயற்கை பொருட்கள் பலவும் நம்மிடம் நிறைந்து கிடைக்கிறது அவற்றில் ஆரோக்கியமான உடலை பலர்க்கும் கிரைகளும் அடங்கும் இந்த கீரைகளைக் கொண்டு முடி துரிதப்படுத்துவதை குறித்து நாம் பார்க்கலாம் கீரைகள் ஒரு கப் எடுத்துக்கொள்ளுங்கள் கலவை கீரையாகவும் இருக்கலாம் தேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அலிவெண்ண் அல்லது தேங்காய் எண்ணெய் அல்லது விளக்கு எண்ணெய் இவற்றில் ஒரு டபுள் ஸ்பூன் எடுத்துக்கொள்ளுங்கள் கீரைகளை சுத்தம் செய்து தேவையான அளவு நீர் விட்டு மிக்சியில் மசித்து எடுக்கவும் கீரை ஓரளவு மசித்தவுடன் கீரையில் தேன் மற்றும் எண்ணெய் சேர்த்து மீண்டும் அரைக்கவும் முதலிலே இதை சேர்த்தால் கீரை மசிவது சிரமமாக இருக்கும் இதை கூந்தலின் வேர்க்கால்கள் முதல் நுனி வரை நன்றாக தடவி அரை மணி நேரம் வரை விட்டுவிடுங்கள்

அதிகப்படுத்துகிறது கீரை எண்ணெய் மசாஜ்க்கு தேவையான பொருட்கள் கீரை அரை கப் எண்ணெய் கால் கப் கலவை கிரைகளை பயன்படுத்தலாம் அதோடு அழிவெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அல்லது விலக்கெண்ணெய் போன்றவற்றையும் நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் முதலில் கிரையை நன்றாக மிக்சியில் மசித்துக் கொள்ள வேண்டும் கிரையை நன்றாக மசித்துவிட்டு அதை அகலமான வடிகட்டியில் வடிகட்டவும் அதிகம் நீர் சேர்க்க வேண்டாம் அரைப்பதற்கு தேவையான அளவு நீர்விட்டால் போதுமானது அரைத்த கெட்டியான சாரி எடுத்து கிரையுடன் எண்ணெய் கலந்து மீண்டும் பிளண்டர் செய்யவும் பிறகு இதை கூந்தலை சிக்கலாமல் சேவி கூந்தலின் வெற்கால்கள் முதல் நுனி வரை தடுவி எடுக்கவும் கூந்தலுக்கு நன்றாக மசாஜ் செய்து விடவும் இது நுனி செய்து மசாஜ் செய்யலாம் கூந்தல் கொண்டிருப்பவர்கள் தேங்காய் எண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய் பயன்படுத்தலாம் விளக்கெண்ணெய் குழுமையானது என்பதால் கவனித்து பயன்படுத்துங்கள் எண்ணி பசை கூந்தலாக இருந்தால் அழிவெண்ணெயை பயன்படுத்துங்கள் தேவை என்றால் சிறிது எலுமிச்சையையும் நீங்கள் பயன்படுத்தலாம் கீரையோடு சேர்ந்த எண்ணி மசாஜ் ஆனது கூந்தலை உச்சந்தலை சர்ம துளாய்களை அழித்து எனி உற்பத்தியை சமநிலைப்படுத்தும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் செய்யும் தலைமுடி வளர்ச்சியை சீராக்கி வறட்சி அல்லது பரட்டை தலையை சமன்படுத்தி கூந்தலின் ஆரோக்கியத்தை அதிகரிக்க செய்யும் கிரைகளால் கூந்தல் பெறும் நன்மைகளை விரிவாக மற்றொரு வீடியோவில் நம் பார்க்கலாம் இப்போது சுருக்கமாக பார்க்கலாம் கிரையில் இரும்பு வைட்டமின் ஏ வைட்டமின் சி மெக்னீசியம் கொழுப்பு அமிலங்கள் மற்றும் முடி வளர உதவும் சத்துக்கள் உண்டு இதில் உள்ள வைட்டமின் ஏ ஆனது உச்சந்தலை சர்மத்தின் பிஎச் அளவை பாதுகாக்கிறது சர்ம எண்ணெய் மற்றும் மிளகு போன்ற உறுப்பு இதிலிருந்து சுரக்கும் சுரப்பியை கட்டுப்படுத்துகிறது முடி வளர்ச்சிக்கு இரும்புச்சத்து அவசியமானது கிரையில் ஏராளமான இரும்புச்சத்து உள்ளது முடியின் பெருக்கால்களுக்கு ஆக்சிஜனை வழங்கும் இரும்பு தேவை இது கிரைகளில் இருப்பதால் ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் முடி வளர்ச்சி ஊக்கப்படுத்துகிறது முடி உதிர்தலை கட்டுப்படுத்துவதால் வழுக்கை என்பதை தவிர்க்கலாம் கிரையில் அதிகளவு அளவு ஆன்டி ஆக்சிட்கள் உள்ளது இது கூந்தலுக்கு எந்த சேதாரமும் உண்டாக்காமல் பாதுகாக்கப்படுகிறது உச்சந்தலையின் ஆரோக்கியத்தை கவனித்துக் முடி உதிர்தலையும் தடுக்க செய்கிறது மேலும் கிரையில் இருக்கும் ஆன்டி ஆக்சிட்கள் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் பொடுகை வெளியேற்றுகிறது வராமலும் தடுக்க செய்கிறது ஓகே வீவர்ஸ் அந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க தேங்க்யூ